ஆக இப்படி வந்து ஃபித்னாக்களை பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஃபித்னாக்கள், நல்லபடியாக நீங்கள் ஃபித்னா பண்ணுங்க. இதன் மூலமாக மிகப்பெரிய ஏகத்துவ எழுச்சி தமிழ்கூர் முஸ்லீம் மக்களிடத்தில் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றதுன்றதை இங்கே நாம் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதி என்னென்னா, ஒரு அஜர்த்தி எச்சரிக்கை விட்டுருக்காரு, இந்த மாதிரி வந்துக்கிட்டு நடத்தின போராட்டத்தை எல்லாம் வந்து நசுக்கி விட்டார்கள், இவர்களுடைய பணபலம் அரசாங்க பலம் எல்லாத்தையும் வந்து வச்சு நம்மளுடைய போராட்டத்தை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இதுக்கு வந்து அதிமுக அரசு வந்து நடவடிக்கை எடுக்காவிட்டால், மோடி வந்து சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காவிட்டால் எதுக்கு மோடிக்கு கோரிக்கைன்னு தெரியல. மோடியோ ஏடிஎம்கேவோ அடுத்து ஆட்சிக்கு வர முடியாது நம்ம மேலே நடவடிக்கை எடுக்காட்டினா. சிரிப்பு தாங்கலைங்க. ஏடிஎம்கேவும் மோடியும் ஆட்சிக்கு வர முடியாதான். நம்ம மேலே நடவடிக்கை எடுக்காட்டி, தவிஜ மாத மேலே நடவடிக்கை எடுக்காட்டி, நம்மளை தூக்கி உள்ளே வைக்காட்டி, ஏடிஎம்கேவும் மோடியும் அடுத்து ஆட்சிக்கு வர முடியாதான். ஒரு அஜர்த்து பேசியிருக்காரு. என்ன செய்ய சொல்கிறீங்க? அப்போ நம்மளை கைது பண்ணிட்டால் மோடி ஆட்சிக்கு வந்துட்டார் போல். எல்லோரும் போய் மோடிக்கு ஓட்டு போட போகிறாங்களா என்னன்னு தெரியலை. அப்போ எந்த அளவுக்கு வந்து அவர்கள் வந்து ஒரு சிந்தனை திறனை இழந்து விட்டு எப்படி இவங்க வந்து உலர கிளம்பி விட்டார்கள் என்பதற்கு இதுவே ஒரு மிகப்பெரிய ஆதாரம். ஆனால் என்னென்னா, எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே இருக்கிற பாசத்தை பொழிகிறது மாதிரி படம் காட்டி கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதர் மேலே நாங்கள் வந்து நேசம் வைத்திருக்கின்றோம் என்று சொல்லி இவர்கள் என்ன செய்கிறாங்க, படம் காட்டிக்கிட்டு பார்த்தீங்களா அல்லாஹ்வுடைய தூதர் எழுதிப்படுத்திட்டாங்க, மஜ்னு போய் அடிக்க சொல்லிட்டாங்கன்னு என்று இவர்கள் நாடகம் ஆடுகின்றார்களே. இவர்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கக்கூடிய கூட்டமா? இல்லை. எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதரை நேசிப்பதாக இருந்தால் அடுத்தவன் காலில் போய் உழுவுறதா அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா சொல்லுங்க. மௌலூது வரிகளை ஓதி அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தக்கூடிய விதத்திலையும், அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய விதத்தில் இருக்கின்றதே மௌலூது வரிகள், அதை ஓதுவது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா? அந்த அஃபாருல் ஹதாயா வத்துனூபில் மூபிகாத் அந்த சத்தாருல் மசாவி வ மூக்கிலுல் ஆசராத்தி. நபியே, நீங்கள் தான் எங்களுடைய பாவத்தை எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடியவர், அழித்தொழிக்கக்கூடிய பாவங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தான் மறைக்கக்கூடியவர், நீங்கள் தான் எங்கள் பாவத்தை எல்லாத்தையும் மறைக்கணும் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் போய் பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வுடைய இடத்துல கொண்டு போய் வைக்கக்கூடிய இந்த ஷிர்க் வைக்கக்கூடிய கூட்டம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறாங்களாம். நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா இருந்தால் இவர்களுக்கு ஒரு பகிரங்க அறைகூவல், நல்லாவே அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் நேசிக்கிறீங்கல்ல, அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இனிமே ஒரு காலத்திலையும் மரணிக்கக்கூடிய வரைக்கும் நாங்கள் ஓதக்கூடிய ஹத்தம் பாத்தியா மௌலூது எதற்கும் நாங்கள் சல்லி பைசா வாங்க மாட்டோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மேலே உள்ள நேசத்தில் ஓதுறோம். எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹை நேசிக்கிறோம். அதனால் ஹத்தம் பாத்தியா எல்லாம் ஃப்ரீ, மௌலூது ஃப்ரீ, நாசா கூட வாங்க மாட்டோம் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுவீர்களா? என்னத்தை நீங்கள் அல்லாஹை நேசிக்கிறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை கொண்டு போய் அல்லாஹ்வுடைய இடத்துல வச்சு அல்லாஹ்வுக்கு ஷிர்க் வைக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா? எந்த அளவுக்கு மௌலூது வரி ஊறி போய் இருக்கின்றது என்பதை இந்த போன வாரம் தான் பார்த்தோமுங்க. அந்த சத்தார் என்ற அந்த வயதான முதியவர், அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறாருங்க, பேசிவிட்டு உட்கார்றாரு. அந்த இடத்துல அவருக்கு அந்த மேடையில் ஹார்ட் அட்டாக் ஏற்படுதுங்க. ஹார்ட் அட்டாக் ஏற்படும் பொழுது இந்த கபரு முட்டி கூட்டம், இந்த கபரு வணங்கி கூட்டம் அஸ்ஸலாமு அலைக்க அப்படின்னு ஆரம்பிக்கின்றார்கள். யா நபி சலாம் அலைக்கும், யா ரசூல் சலாம் அலைக்கும்னு ஆரம்பித்து அல்லாஹ்வுக்கு இணை ஏற்பிக்கக்கூடிய வரிகள் மௌலூது பாட பாடுறாங்க. மௌலூது பாடல இங்கே பாட ராகம் போட்டு பாட அவருக்கு அங்கே நெஞ்சு வலி அதிகமாகுது. அங்கே நெஞ்சு வலியில் துடிக்கிறார், ஹார்ட் அட்டாக் வருது. பார்த்தா இந்த கபர் வணங்கிகள் கூட்டம் என்ன செய்கிறாங்க, அவருடைய உயிர் அந்த மேடையில் சக்கராத்து ஹாலை அடைகின்றார். முதலுதவி செய்தீர்களா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம் யா நபி ஸல்லம் அலைக்கும் யா ரசூல் ஸல்லம் அலைக்கும் யா ஹபீப் ஸல்லம் அலைக்கும் சலவாதுல்லாஹ் அலைக்கும் அஷ்ரகல் பத்ரு அலைனா ஃபஹதப மின்ஹுல் புதூர் மிஸ்ல ஹுஸ்னிக மா ரஐனா கத்து யா வஜ்ஹ சுரூர்
شمشن أنت بدر أنت نور فوق نور أنت إكسير وغالي أنت مصباح صدور يا حبيبي يا محمد يا ربي قادم أنت صدر المساوي ومقيل الأسرار يا ولي الحسن لا إله كبر ورنجيلي بارد كيكين رو نيه الله وكو أنجا كوديا ورقوطة ما غيرندال ور آرسس كارن أدي بدالم நம்மள எதிர்க்க கூடிய ஒருத்தவன் அடிபட்டாலும் அவனுக்கு ரத்தம் கொடுக்க கூடிய கூட்டமாக நாம் உருவாகி கொண்டிருக்கின்றோம். இங்க என்னடா நிலைமை அப்படினா நம்மள எதிர்க்க கூடியவரா இருந்தால் அவர் உதவி செய்யணுமா இல்லையா அந்த நேரத்துல. ஆனா இங்க என்ன நிலைமை, ஹார்ட் அட்டாக் வந்து ஒருத்தர் துடியா துடித்து கொண்டிருக்கின்றார். ஓதுன முழுத நிறுத்த மாட்டேன், முழுசா அந்த பைத்தை ஓதி முடிச்சுட்டு தான் அவர் அங்கேயே மௌத்தா போனால் கொண்டு போய் அடக்கம் பண்ண நாங்க தயார் என்ற ரீதியில அவருடைய அந்த உயிர் போகணும்னு எல்லாம் நாடிட்டான். அது வேற விஷயம், அல்ல அவனுடைய நாட்டப்படி நடந்து விட்டது, அதில் நம்ம எதிர் குறுக்கு கேள்வி கேட்க முடியாது. ஆனால் உதவி செய்திருக்கலாமா இல்லையாங்க, மனிதநேயமுடையவர்கள் சிந்திச்சு பாருங்க. இந்த அளவுக்கு அவங்களுக்கு மௌலூது வெறி ஊறி போயிருக்கும், இந்த அளவுக்கு மௌலூது வெறி ஊறி போச்சா இடையில நிப்பாட்டினா குத்தம் தெய்வ குத்தம் ஆகி போயிடும். மௌலூது இடையில நிப்பாட்டினா ஏன் நிப்பாட்டக்கூடாதா? அது இணையிருப்பிக்க கூடிய அந்த வாசகத்தை அவருக்கு கடைசி நேரத்தில் அவருடைய காதில் விழ வச்சு அவரை பாவியாக ஆக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளி இருக்கின்றீர்களே. எப்படிப்பட்ட ஒரு கொடுமை, இப்படிப்பட்ட ஒரு கொடுமையை செய்துவிட்டு நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், துணுவ போகிற நேரத்தில் பாதையில் கிடக்கக்கூடிய மனிதருக்கு துன்பம் தரக்கூடிய ஒரு பொருள் அதை அகற்றுவதனால தொழுக தாமதமாயிருச்சு ஒருவருக்கு. ஆனால் அல்லாஹ் அவருடைய அந்த நற்செயலை அந்த சில துன்பம் தரக்கூடிய ஒரு பொருளை நகட்டினாரே அந்த நற்செயலை அல்லாஹ் பொருந்தி கொண்டு அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க பார்க்குறோம். இங்கே இருக்கக்கூடிய கூட்டம் என்ன செய்து மேடையிலேயே அந்த கபர் வணங்கிகள் கூட்டம் மேடையிலே ஒருவருடைய உயிர் போறத கவரேஜ் பண்ணி ஒளிபரப்பி கொண்டிருக்கின்றீர்களே பாவிகளா. நீங்கள் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேணாமா? உங்களுக்கு மௌலூது வந்து அந்த அளவுக்கு முக்கியமா போச்சா? மௌலூது வெறி அந்த அளவுக்கு ஏறி போச்சா? சிந்திக்கணுமா இல்லை? இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிற லட்சணமா? அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இப்படி போய் ஒவ்வொருவருடைய காலையா உணுகிறது அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தடுத்த காரியத்தை எல்லாம் செய்யறதுலாம் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறதா? அல்லாஹ்க்கு பயந்து கொள்ளுங்கள். கேட்குற கேள்விக்கு யாரிடத்துலையும் பதில் கிடையாது, நாம் வைத்த வாதங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. போட்டு கண்ணா பின்னாண்டு கெட்ட வார்த்தைகளில் திட்டுவதும் கள்ள ஐடிகளிலிருந்து திட்டுவதும் அசிங்க அசிங்கமான ஃபோட்டோக்களை போட்டு விடுவதும் இதுதான் இவர்களுடைய வேலையாக இருக்கின்றது. நல்லபடியாக செய்யுங்க. நீங்கள் என்னென்னலாம் செய்கிறீங்களோ எல்லாத்திற்கும் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டிருக்கின்றான், பிழைப்படுத்து கொண்டிருக்கின்றான். நீ திட்டக்கூடிய ஒவ்வொரு திட்டிற்கும் எங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து கொண்டிருக்கின்றான் என்பதை நாங்கள் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். இப்படிலாம் நீங்கள் அவதூறு பரப்ப பரப்பத்தான் இந்த ஏகத்துவம் எழுச்சி மேலே எழுச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது. ஆக நீங்கள் அவதூறு பரப்பக்கூடியவர்கள் பரப்பி கொண்டே இருங்க. இந்த ஏகத்துவ ஜோதியை உங்களுடைய வாய்களால் ஊதி அணைக்க முடியாது. இவர் இதுவும் அலி யுத்தஃபை நூரல்லாஹி பி அஃப்வாஹிஹிம் வல்லாஹு முத்திம் முன்னூரிஹி வலவு கரிகள் காஃபிரூன். அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய இந்த ஒளியை இந்த மார்க்கத்தை இந்த ஏகத்துவத்தை தங்களுடைய வாய்களால் ஊதி அணைத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை பரிபூரணப்படுத்திய தீர்வான என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றானே. அப்படி இந்த ஏகத்துவ ஜோதி இந்த அவதூறுகளின் வழியாக பிரகாசித்து கொண்டிருப்பதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். தமிழ் கூறும் மக்கள் மத்தியில் இத்தகைய ஒரு எழுச்சியை ஏற்படுத்துவதற்கு அருள் புரிந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று வல்ல இறைவனை போற்றி போனவனாக நிறைவு செய்கின்றேன். வாஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ்